ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் ஆஃப் யூஸ். உங்கள் நிமிடம் பயனுள்ளதாக இருக்கட்டுங்க. அரசு வேலை பெறுவதற்கு வயது ஒரு தடை இல்லை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அரசாங்க வேலை வாங்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன படிக்க போகிறோம் அல்லது நம்ம குழந்தைய என்ன படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு இன்று வர சரியான திட்டமிடல் இல்லாதவர்களே நம்மளுடைய மக்களாக இருக்காங்க. மேலும் படிப்பு அப்படின்னாலே டாக்டர், இன்ஜினியர், வக்கீல் அந்த மாதிரி தான், அந்த மாதிரியான வேலைகளை தான் நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலைகள் ஏராளமாக கொட்டி கிடக்கு. அதுக்கு வயசும் ஒரு தடை இல்லை. 58 வயசு வரைக்கும் கூட நம்ம எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா சும்மா தான் வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து வயசு ஒரு தடையே இல்லை, அரசு வேலை கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆதரவற்றவங்களாக இருப்பாங்க. ஸோ ஆதரவற்றவங்க என்ன செய்கிறது ஏது செய்யறதுன்னு சொல்லிட்டு சாதாரணமான வேலைக்கு போவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து இந்த அரசு வேலை எப்படி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து எத்தனை குரூப் இருக்குது, அதில் எப்படி எக்ஸாம்ஸ் எழுதுறது, என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். கொஞ்சம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து தமிழ்நாட்டுடைய அரசு வேலையில் அவங்க தான் வந்து தேர்வு நடத்தி இது பண்ணுறாங்க. அவங்க நம்ம அந்த தேர்வு எழுதி நம்ம பாஸ் பண்ணுறோம் சொன்னால் நமக்கு வந்து அரசு வேலை கிடைச்சிடும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரூப் 1லேருந்து குரூப் 8 வரைக்கும் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து குரூப் சேவை தேவைகளை அது வந்து நடத்துது. அந்த குரூப் சேவை தேர்வுகள் என்னென்ன, அதில் என்னென்ன பதவிகள் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5, குரூப் 6, குரூப் 7, குரூப் 8 அப்படின்னு சொல்லி இருக்குங்க. ஸோ குரூப் 1ல் என்னென்ன பதவிகள்லாம் நமக்கு கிடைக்குது அந்த எக்ஸாம் எழுதணும்னா அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால், ஸோ டெபுட்டி கலெக்டர் ஆகலாம். நம்ம அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோம் சொன்னால் டெபுட்டி கலெக்டர் ஆகலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா துணை போலீஸ் சூப்பரிண்டென்ட், டெபுட்டி சூப்பரிண்டென்ட் போலீஸ் ஆகலாம். மாவட்ட பதிவாளர் பதிவுத்துறை, அதாவது இந்த பத்திர பதிவு பார்த்திங்களா அந்தோடைய மாவட்ட பதிவாளராகவே நம்ம ஆகலாம். அதுபோக பார்த்திங்கன்னு சொன்னால் டிஸ்ட்ரிக் ரெஜிஸ்டர் தான், அதான் டிஸ்ட்ரிக் ரெஜிஸ்டர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உதவி ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநராகவும் ஆகலாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஆடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத்து அண்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் டெவலப்மெண்ட் டு த கலெக்டர், கலெக்டருக்கு தனிப்பட்ட உதவியாளராக இருக்கக்கூடிய பதவியும் இந்த குரூப் 1 தான் வருது. அதுபோக பார்த்திங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸாகவும் ஆகலாம். அதுபோக பார்த்திங்கன்னா தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகளில் பிரதேச அலுவலராகவும் ஆகலாம். டிவிஷனல் ஆஃபீஸர் இன் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் ஆகலாம். உதவி ஆணையர் ஆகலாங்க, உதவி ஆணையர் ஆகலாம். அதுபோக பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளராகவும் நம்ம ஆகலாம், டெபுட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இந்த குரூப் 1ல சில கேட்டகரிஸ் இருக்குங்க. ஸோ இதில் நம்ம பாஸ் பண்ணி கொஞ்சம் மார்க்கு அந்த ரேஞ்ச் ஆஃப் மார்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டு, உதவி காடுகளின் பாதுகாவலர் ஆகலாம், உதவி ஆணையாளர் ஆகலாம். அதுபோக பார்த்திங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலர் டிஇஓன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க ஆகலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இது போக அடுத்த கட்டம் என்னென்னு பார்த்திங்கன்னு சொன்னால் மாநிலத்துடைய துணை வணிக வரி அதிகாரி, மாவட்டத்துடைய துணை வணிக வரி ஆகலாம். நகராட்சிகளெலாம் பார்த்துருப்பீங்க கமிஷனர்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டும் நம்ம குரூப் 1 எழுதுனா தான் நமக்கு கிடைக்கும், அதுவும் வாங்கலாம். அப்புறம் வந்து இளைய வேலைவாய்ப்பு அதிகாரி ஆகலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொழிலாளர் உதவி ஆய்வாளர், பார்த்திங்கன்னா சில கடைகள்லாம் போட்டிருப்பாங்க தொழிலாளர் உதவி ஆய்வாளர், அது ஆகலாம். உதவி பிரிவு அதிகாரி ஆகலாம் சட்டத்துறையில், உதவி பிரிவு அதிகாரி ஆகலாம் நிதித்துறையில். அதுபோக பார்த்திங்கன்னா சட்டமன்ற செயலக சேவை அதிகாரி ஆகலாம், நன்னடத்தை அலுவலர் ஆகலாம், சிறைத்துறை தொழில் கூட்டுறவு அதிகாரி ஆகலாம், கைத்தொழில் ஆணையர் மற்றும் கைத்தொழில் மற்றும் வர்த்தக இயக்குநர் ஆகலாம், பெண்கள் நல அலுவலர் சமூக பாதுகாப்பு, பெண்களுக்கெல்லாம் இந்த பதவியை தருவாங்க. அப்புறம் சர்வே இயக்குநர் மற்றும் தீர்வுகளுக்கான கூட்டுறவு சங்கங்களின் மூத்த ஆய்வாளரும் ஆகலாம். இப்படி நிறைய வந்து ஒரு ஹைபோஸ்டான நிறைய விஷயங்களுக்கு நான் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த குரூப் 1க்கு என்ன படிப்பு தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா போதும். ஸோ இதில் வந்து வயது வரம்புகள் இருக்குது.
அந்த வயது வரம்பு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். தெளிவாக நம்ம நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் வீடியோ ரொம்ப போர் அடிக்கும், அதனால் தேவையான விஷயங்களை மட்டும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் டூ சேவை இருக்குங்க. ஸோ குரூப் டூ சேவையிலையும் பார்த்தீங்கன்னா கணக்கற்றங்க, அதாவது ட்ரஸ்டரியோட அக்கௌண்டண்ட் ஆகலாம், ஜூனியர் கணக்காளர் ஆகலாம், சட்டம் மற்றும் நிதித்துறைக்கு வந்து உதவியாளர் ஆகலாம், தனிப்பட்ட எழுத்தாளர் அந்த உதவியாளர் ஆகலாம், தமிழ்நாடு பொது சேவையில் தனிப்பட்ட எழுத்தாளர் ஆணைக்குழுவுடைய இயக்குனர் ஆகலாம். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க, ஏகப்பட்டது இருக்குது. அந்த குரூப் ஒன் குரூப் டூக்கு நீங்கள் வந்து ஏகப்பட்ட படிப்போ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய அந்த டிகிரி அந்த டிகிரி மட்டும்தாங்க. ஸோ இதில் வயது வித்தியாசங்களும் இது ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் மெயிலில் உங்கள் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு PDF இருக்குது, அதை நான் அனுப்பவே நீங்கள் தெளிவாக படித்து பண்ணிக்கலாம். ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம TNPSC குரூப் ஒன் பார்த்துட்டோம், TNPSC குரூப் டூ பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் குரூப் த்ரீயில் என்னென்ன சேவைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப் த்ரீயில் வந்து தீயணைப்பு நிலைய அதிகாரி, அதாவது ஃபயர் ஸ்டேஷனில் இருக்க நிலைய அதிகாரி ஆகலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட்னஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு இது வந்து செட் ஆகும். குரூப் த்ரீயில் வேறு என்ன இருக்குன்னா கூட்டுறவு சங்கங்களின் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், கூட்டுறவு சங்கங்களின் உதவி மேற்பார்வையாளர் ஆகலாம், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி பிரிவுத்துறை கடை அந்த மாதிரி கடை வச்சுருக்கவங்களுடைய அந்த ஸ்டோர் கீப்பர் அந்த கிரேட் அந்த மாதிரிலாம் ஆகலாம். இதில் வந்து குரூப் த்ரீயில் அப்படி ஆகலாங்க. குரூப் ஃபோரில் என்ன ஆகலாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தான் இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய இடத்துல இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. குரூப் ஃபோரில் வந்து ஜூனியர் உதவியாளர் சரிங்களா, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகலாம், பில் கலெக்டர் ஆகலாம், உங்களுக்கு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு கிரேடு த்ரீ ஆய்வாளர் வரைவாளர் இந்த மாதிரியான போஸ்ட்டுகள்லாம் வந்து குரூப் ஃபோரில் இருக்குது. இனி நம்ம சொல்ல போகிறது வந்து யார் நிறைய பேர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் இது வந்து எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. குரூப் ஃபைவ் என்ன ஆகலாம் பார்த்தீங்கன்னா செயலகத்தில் உதவியாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்குது, அது ஆகலாம். குரூப் சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வனப்பயிற்சியாளர் சரிங்களா, ஃபாரஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். குரூப் செவனில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிர்வாக அதிகாரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆகலாம். அதிலே ரெண்டு மூணு தரம் இருக்குது, தரம் ஒன் தரம் டூ தரம் த்ரீலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து குரூப் செவன் குரூப் எயிட்டில் வருது. ஸோ இந்த குரூப் செவன் குரூப் எயிட் அதாவது உங்களுக்கு வந்து குரூப் ஒன் குரூப் டூ மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிகிரி தேவைங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குரூப் த்ரீலேருந்து குரூப் எயிட் வரைக்கும் நீங்கள் SSLC படிச்சிருந்தாலே போதும், அதிகமான படிப்பு தேவையில்லை. ஸோ இன்றைக்கி வந்து அரசு வேலை வந்து அதனுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் யாருக்குமே தெரியாமல் இருக்குங்க. ஆனால் நிறைய பேர் தெரிஞ்சவங்க ரொம்ப ஈஸியாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போய் கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்துடுறாங்க, நல்ல விதமாக சம்பாதிக்கிறாங்க, அவங்களுடைய ஆயுட்காலம் அந்த ரிட்டையர்டு ஏஜ் வரைக்கும் நல்லா சேஃப்டியாக நம்ம செட்டில் பண்ணிக்கிறாங்க. அதனால் குரூப் ஒன் குரூப் டூக்கு மட்டும்தான் டிகிரி தேவை, அதுக்கப்புறம் குரூப் த்ரீலேருந்து குரூப் எயிட் வரைக்கும் டிகிரி தேவையே இல்லை, 10th படிச்சிருந்தால் போதும். ஸோ இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. குரூப் ஃபோர் த்ரீலேருந்து குரூப் எயிட் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன், நோ ஏஜ் பாருங்கள். நீங்கள் 58 வயசு வந்தீங்க, 57 வயசில் கூட நீங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு வேலை வாங்கலாம். அந்தளவுக்கு வந்து அரசாங்கம் வந்து வாய்ப்புகளை தந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எந்த ஒரு வழிமுறையுமே வழிகாட்டுதல் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். இதில் இது இதை தவிர்த்து இதுக்கு வேறு எதுவும் உங்களுக்கு வந்து தேவை, ஸோ எப்படி நான் வந்து எக்ஸாம் நான் எழுதுறது எப்படி எந்த மாதிரியான உண்டான எல்லா கைடன்ஸுமே நம்ம கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு தர்றதுக்கு தயாராக இருக்கும். நீங்களும் ஒரு அரசு வேலை பெற்று நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம்ன்றதை நாங்கள் உங்களுக்கு சொல்லி இதன் மூலமாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மினிட்ஸ் ஆஃப் வியூஸ்.